சங்கீதம் 116 சங்கீதம் 7 வசனம் இப்படியாக சொல்கிறது, என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஆத்துமாவில் போராட்டம், ஆத்துமாவில் வியாகுலம், வியாதியினுடைய அறிகுறி, அல்லது ஏதோ சரீரத்தில் ஒரு பகுதியில் வலி வந்ததும் இந்த வலி அதுவாக இருக்குமோ என்று சொல்லி உடனடியாக கவலை எங்கே தான் உதிக்கும்? ஆத்துமாவுக்குள்ள தான். ஆத்மா என்பது எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாவற்றையும் உள்ளடக்கியது. நல்லா தான் இருக்கிறேன், ஆனால் கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருக்குது. இன்றைக்கி வேணால் தோட்டத்துக்கு போகாமல் வீட்டில் இருக்கட்டா, அல்லது இன்றைக்கி வேணால் பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் வீட்டில் இருக்கட்டா, காரணம் எனக்கு இந்த பலவீனத்தை உணர்கிறேன். பலவீனம் வந்ததும் முதல்ல அட்டக்காகக்கூடிய காரியம் இதுதான், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள். உடனே நம்முடைய எண்ணம் எங்கே தான் போகும்? அந்த வியாதி என்னெல்லாம் செய்யும், இந்த வியாதி எப்படியெல்லாம் செயல்படும் என்கின்ற அதனுடைய உச்சத்திற்கு நாம் சென்று விடுவோம். வேதம் தெளிவாய் சொல்கிறது, என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. உங்கள் எண்ணங்களை ஆண்டவர் மாற்றப் போகிறார். ஆமென் சொல்லுங்களே. உங்கள் எண்ணங்களை மாற்றப் போகிறார். எண்ணங்களை திருப்புவதுதான் பிசாசனுடைய வேலை. உங்கள் சிந்தனைகளை திருப்புவதுதான் பிசாசனுடைய வேலை. அக்கா காலையில் நல்லதாங்க எந்திரிச்சேன், நானே வேலை பார்த்தேங்க, நானே காஃபி போட்டேங்க, நானே ஆயத்தமானேங்கா, திடீரென்று எனக்கு ஒரு படபடப்பு வந்ததுக்கு அப்படியே உட்கார்ந்துட்டேன், இப்படிலாம் நடந்து விடுமோ என்ற பயம் எனக்குள்ள வந்துவிட்டு, அதனால் எனக்கு இன்னைக்கு விடுமுறை என்று சொல்லுகின்ற அநேகருடைய வார்த்தைகளை கேள்விப்படுகின்றோம். அந்த ஆத்துமாவை பிசாசு அவனுடைய கிரியைகளின் மூலமாய் பலவீனப்படுத்துகின்றான். அப்படிப்பட்ட பலவீனத்தை, உங்கள் ஆத்மாவுக்குள் இருக்கின்ற பலவீனமான காரியங்களை இன்றைக்கு கர்த்தர் நன்மையாய் மாற்றப் போகிறாரா? யாமே சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் உங்களுடைய இருதயத்தில் கை வைங்க பார்க்கலாம். உங்களுடைய வலது கையை எடுத்து உங்களுடைய இருதயத்தில் வைங்க பார்க்கலாம். இப்போ சொல்லுங்க, நான் சொல்ல சொல்ல, என் ஆத்மாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. நீங்கள் சொல்லுகின்ற இந்த விசுவாச அறிக்கையை தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறார் அப்படின்னு நம்பினா, நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனாகிய கர்த்தர் உங்கள் வியாதி படுக்கைகளை மாற்றுகிறார், பிசாசு விதைத்திருக்கின்ற எண்ணங்களை மாற்றுகிறார், சிந்தனைகளை மாற்றுகிறார், யோசனைகளை மாற்றுகிறார். இன்றைக்கு இந்த சுகமளிக்குமாறுதலில் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்கிறார். நீங்கள் உங்கள் இளைப்பாறுதலுக்கு திரும்பத்தான் போகிறீர்கள். ஆமென் சொல்லுங்கள். வேதம் தெளிவாய் சொல்லுகிறதையா, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். சகரி அதிர்கன் மூலமாய் நீங்கள் ஆராதிக்கிற தகப்பன் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா எழுதி வைத்திருக்கிறார், நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். ஐயா கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். கரங்களை தொட்டி இன்றைக்கு இந்த சுகமளிக்கும் ஆராதனையில் இந்த உன்னுடைய கரத்தில் நம்பிக்கையுடைய பிள்ளைகளாய் உங்கள் வாழ்க்கையில சிறையிருப்பு இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் ஆத்துமாவை பிசாசு பலவீனப்படுத்தி இருக்கலாம். என் ஆண்டவர் சொல்லுகிறார், சிறையிருப்பு இருக்கு மத்தியில உங்கள் ஆத்துமாவில் வியாதியோடு, வியாதியினுடைய பலவீனத்தோடு, எண்ணங்கள் சிந்தனைகள் குலைக்கப்பட்ட நிலைமையில, செயல்பட முடியாத நிலைமையில நீங்கள் இருக்கிறீர்கள். என் தேவன் சொல்றார், நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில நன்மையானவைகளை செய்ய போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆத்துமாவில் பலவீனப்பட்ட உங்களுக்காக என் ஆண்டவர் இல்லை, உங்கள் தகப்பன் உங்களுக்காக பேசுகிறார். எப்படி தெரியுமா? என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. இன்றைக்கு இந்த விசுவாச வார்த்தையை நீங்கள் கனப்படுத்தும் போது தேவன் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாகவே ஒரு விடுதலையை தர வல்லவர். ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். என் ஆண்டவராக கர்த்தர் பலவீனப்பட்ட உங்களை விடுதலையாக்கப் போகிறார். ஐயா நன்மை செய்யும் ஆண்டவர், உங்கள் எண்ணங்களைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் மாற்றப் போகிறார்.
வேதத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது பாருங்க, சங்கீதம் 94:19 என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுவீர்கள், உம்முடைய ஆறுதல்கள் என்னை தேற்றுகிறது. சொல்லுங்க பார்க்கலாம், என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என்னை தேற்றுகிறது. இவ்வளவு அழகான ஒரு வார்த்தை பார்த்தீங்களா, ஆத்மாவை ஆத்மாவில் இருக்கின்ற எண்ணங்களை மாற்றுவது பிசாசுனுடைய கிரியை. அப்படின்னா அந்த ஆத்மாவுக்குள் இருக்கின்ற உங்கள் உள்ளத்துக்குள் இருக்கின்ற அந்த எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாவற்றையும் மாற்றுவது ஆவியானவருடைய வல்லமை. ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் ஆராதிக்கிற ஆவியானவருடைய வல்லமை. ஆகையினால் தான் தாவீது சொல்றார், என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என்னை தேற்றுகிறது. இன்னும் சொல்லப்போனா கர்த்தாவே உம்முடைய ஆறுதல்கள் என்னை தேற்றுகிறது. விசாரங்கள் அப்படின்னா என்ன? சந்தேகங்கள். என்ன சந்தேகம்? டாக்டர் சொன்னதும் இப்பந்தான் கொஞ்சம் உங்களுக்கு அருகிறின்னு சொன்னதும் உடனே இங்கே போயிடுவோம், எனக்கு கண்ணே தெரியாமல் போயிருமோ, மங்களாக தெரியுதுன்னு டாக்டர்கிட்ட போனேன், கொஞ்சம் கண்ணில் சத்து குறைபாடுன்னு தான் சொல்லியிருப்பார், உடனே எனக்கு கண் தெரியாமல் போயிருமோ, அல்லது இப்பந்தான் சுகர் வந்திருக்குன்னு சொல்லுவாங்க, உடனே எனக்கு புண்ணு வந்த காலை எடுத்துருவாங்களோ அப்படின்னு யோசிக்கிற நிலைமை. மாத்திரையில் குணப்படுத்திடலாம்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்முடைய என்ன எங்கே போயிடும்? அந்த வியாதியினுடைய முடிவுக்கு போயிடும். அதுதான் உங்கள் உள்ளத்தில் விசாரங்கள், கேள்விகள், சந்தேகங்கள். இந்த வியாதியினால் எனக்கு ஆயுசு குறைஞ்சி போயிருமோ, இந்த வியாதியினால் என் பிள்ளைக்கு செய்யக்கூடியது செய்ய முடியாமல் போயிருமோ, இந்த வியாதியினால் என் மனைவிக்கு செய்யக்கூடியது செய்ய முடியாமல் போயிருமோ, இந்த வியாதியினால் என்னால் உழைக்க முடியாமல் போயிருமோ, இந்த பலவீனத்தினால் என்னால் தலை நிமிர்ந்து நடக்க முடியாமல் போய்விடுமோ, இந்த பலவீனத்தினால் என்னால் வெளியூருக்கு பயணப்பட முடியாதோ, இந்த பலவீனத்தினால் நான் இந்த உலகத்தில் பலனற்று போய்விடுவேனோ என்று உங்கள் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் கர்த்தருடைய ஆறுதல்கள் உங்களை தேற்றுகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி தேற்றுகிறது தெரியுமா? கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு என்ற வார்த்தையின் மூலம் உங்களை ஆண்டவர் தேற்றுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பலவீனமான உங்களை ஆண்டவர் பலப்படுத்துவார். வியாதி கட்டுகளோடு போகிற உங்கள் வாழ்க்கையில கட்டுகளை இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு ஆண்டவர் கட்டுகளை தெரிக்க பண்ணுகிற தேவனுடைய வல்லமையில் ஒன்று இருக்கிறது. கட்டுகளை அவிழ்ப்பதுதான் அவருடைய வல்லமை ஐயா. அந்த கட்டுகளுக்கு மத்தியில பலவீனப்பட்டதும், நோய் வந்ததும், வியாதி வந்ததும் மனுஷன் கவலையோடு, சோர்வோடு, யோசனைகள், எண்ணங்கள் எல்லாவற்றிலையும் விசாரங்கள் பெருகிய மனுஷனாய் அப்படியே வீழ்ந்து போகின்றான். வேதம் அழகாக செல்கிறது, கர்த்தர் விழுகிற யாவரையும் மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாமே. உங்களை பலவீனப்படுத்தி விழச் செய்யும்படியாக, மடங்கடிக்கும்படியாக பிசாசு யோசிக்கலாம், பிசாசு கிரியை செய்யலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் பிசாசுனுடைய கிரியைகளை முற்றிலுமாக எரித்து போட்டு மடங்கடிக்கப்பட்ட உங்கள் யாவரையும் தூக்கிவிட வல்லவர் இயேசு. ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்த இயேசுவின் நாமத்தில் தான் சொல்லுகிறேன், உங்கள் எண்ணங்களை என் ஆண்டவர் இன்றைக்கு மாற்றப்போகிறார், உங்களுக்கு நன்மை செய்து மாற்றப்போகிறார். நீங்கள் உங்கள் இளைப்பாறுதலுக்கு திரும்புங்கள் ஐயா. வாசிக்க கேட்ட வேத பகுதியில் ஒரு பெண்ணை குறித்து வாசித்தோம். லூக்கா 13:18 18 பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு பெண் இருந்தாள். எங்கே இருந்தால்? ஜெப ஆலயத்தில் இருந்தால். இயேசு போதகம் பண்ணி கொண்டிருக்கிறார், அங்கே இந்த பெண் இருக்கிறாள். அவளுடைய நிலைமையை குறித்து வேதம் அழகாக சொல்லுது பாருங்க. லூக்கா 13:11 அப்பொழுது 18 பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால், அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். ஆங்கில புத்தகம் அழகாக சொல்லுது, இரண்டாய் வளைந்தவள், பென் டபுள், அதாவது இரண்டாய் வளைந்தவள். தலையை கீழே பார்த்தவாறு தான் நினச்ச முடியும், நடக்க முடியும், தலை நிமிரவே செய்யாது. அப்படி தரையோடு தரையாக, தரையை பார்த்தே வாழ்ந்து பழக்கப்பட்ட ஒரு பெண். 18 அவள் அப்படி தரையோடு தரையாக வாழ்வதற்கு, இயேசுவை காண முடியாதபடிக்கு, ஆவியானவருடைய வல்லமையை காண முடியாதபடிக்கு, ஆவியானவருடைய தெய்வீக பிரச்சனத்தை காணக்கூடாதபடிக்கு, யார் அவளை கட்டி வைத்திருந்தா தெரியுமா? பிசாசு கட்டி வைத்திருந்தா. இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகளே, பலருடைய வாழ்க்கையை பிசாசு அப்படித்தான் கட்டி வைத்திருக்கிறான்.
எப்படி தெரியுமா? நீதியின் சூரியன் இயேசு. அந்த நீதியின் சூரியன் நாம் இயேசுவை தலை நிமிர்ந்து பார்க்க கூடாதபடிக்கு தலை குனிய வைத்து பலவீனப்படுத்தி இந்த பிசாசு தரையோடு தரையாக வாழ வைக்கிறான். ஆனால் வேதம் சொல்கிறது பாருங்கள், மல்கியா 4:2 என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். ஆமென் சொல்லுங்கள். பார்க்கலாம், அவருடைய செட்டுகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். சுகம் யாருடைய கையில் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம்? ஆண்டவருடைய கையில். நீதியின் சூரியனாம் இயேசுனுடைய கரத்தில், நீதியின் சூரியனாம் இயேசுவின் செட்டைகளுக்குள் என் ஆண்டவருடைய ஆரோக்கியம் இருக்கிறது. அந்த ஆரோக்கியத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு, என் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கின்ற சுக வாழ்வை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு பிசாசு உங்களை தலை குனிய வைத்திருக்கிறான். இன்னைக்கு அந்த பிசாசனுடைய கட்டுகளை இயேசுவின் நாமத்தினால் என் ஆண்டவர் இன்றைக்கு விலக்கப் போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க குடும்பத்துல எந்த காரியத்துல பிசாசு உங்களை கட்டி வைத்திருக்கிறான், தலை நிமிரக்கூடாதபடிக்கு தரையோடு தரையாக தரை குனிந்து வாழும்படியாக உங்களை பிசாசு கட்டி வைத்திருக்கின்ற சூழ்நிலை இருக்குமே, ஆனால் இயேசுவின் நாமத்தினால அப்பாவுடைய சமூகத்துல நின்று சொல்றேன், அந்த பிசாசனுடைய கண்ணிகள் இன்றைக்கு தெரிக்கப்பட்டு போகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பெண் அப்படித்தான் இருந்தா, 18 பலவீனப்படுத்தும் ஆவி தரையோடு தரையா வாழ்றா. யார பார்க்க முடியல? இயேசுவை பார்க்க முடியல, இயேசுவை பார்க்க முடியல. இன்றைக்கு இயேசுவை பார்க்க போறீங்க. ஆமை சொல்லுங்களேன். வியாதி வந்ததும் ஒன்று மருத்துவரை தேடுறோம், அப்படி இல்லைன்னா எங்க சொல்யூஷன் கிடைக்கும்? யாருக்கு மெழுகுவர்த்தி ஏத்தனா கிடைக்கும்? யாருக்கு ஏதாவது சுத்தி போட்டா கிடைக்கும்? ஏதாவது வத்தல் ஏதாவது சுட்டு வச்சா ஏதாவது கிடைக்குமா? மெழுகுவர்த்தியை தடவி வீட்டில் ஒரு முக்கில் வச்சா ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு மனுஷன் யோசித்து கொண்டு இருக்கிறான். வியாதி மாறணும். பிசாசுனுடைய கட்டுகள், அந்தகார வல்லமைகள், இருளின் காரியங்கள், என் குடும்பத்தை விட்டு வெளியில் போகணும் அப்படின்னா ஏதாவது செஞ்சாகணுங்க. ஆனால் நீதியின் சூரியனுடைய செட்டைகளுக்குள்ள ஆரோக்கியம் இருக்கு. ஆமைன் சொல்லுங்க பார்க்கலாம். உலக பிரகாரமாய் பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் பலவீனம் வரும்போது, உங்கள் வாழ்க்கையில் பிசாசு கட்டி வைத்திருக்கும் போது, உங்கள் வாழ்க்கையில் பில்லி சுனிய கட்டுகள் இருக்கும்போது, உலகத்தில் எந்த மந்திரவாதியும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, உலகத்தினுடைய பரிகாரம் அவசியம் அல்ல. இந்த உலகத்தையே அசைய பண்ண போகிற இயேசுவின் நாமத்தினால நீதியின் சூரியனுடைய சட்டைகளுக்குள் வந்தால் உங்கள் வாழ்க்கையை கட்டி வைத்திருக்கின்ற பிசாசனுடைய அந்தகார வல்லமைகள், பில்லி சுனிய கட்டுகள் உங்கள் குடும்பத்தை விட்டு முற்றிலுமாக தகர்த்தெறியப்படும் ஐயா. இந்த பெண்ணை அப்படித்தான் கட்டி வைத்திருந்தான். 18 இந்த பெண் ஜெபாலயத்தில் வந்து அமர்ந்திருக்கிறாள். ஜெபாலயத்தில் இருக்கிற இந்த பெண்ணை என் ஆண்டவர் பார்த்தார். பார்த்து சொல்றார், பெண்ணே பலவீனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்கிறார். ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் அப்படித்தான் பதிவு செய்கிறது. 12 இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே உன் பலவீனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொன்னார். ஐயா, ஏன் என் ஆண்டவர் இந்த பெண்ணை பார்க்க வேண்டும்? ஏன் இந்த பெண்ணை ஆண்டவர் அழைக்க வேண்டும்? ஏன் இந்த பெண்ணை பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதுக்கு இந்த அதிகாரத்திலேயே பதில் இருக்கு. என்ன சொல்றார் பாருங்க, 16 இதோ சாத்தான் 18 கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை. எதற்கு ஆண்டவர் இந்த பெண்ணை பார்த்தார்? இவள் ஆபிரகாமின் குமாரத்தி. அமைச்சலுங்கிற பார்க்கலாம். ஏன் இயேசு இந்த பெண்ணை அழைத்தார்? இவளும் ஆபிரகாமுக்கு பிள்ளை. ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன் என் ஆண்டவர் இந்த பெண்ணுடைய பலவனத்திலிருந்து இவளை விடுதலை ஆக்கினார் அப்படின்னா, இவளும் ஆபிரகாமுக்கு குமாரத்தியாயிருந்தாள். ஆனால் 18 பிசாசு இவளை கட்டி வச்சிருக்கிறான். ஆபிரகாமுடைய பிள்ளை, வாக்கு தத்துவத்தின் பிள்ளை, ஆனால் பிசாசு கட்டி வச்சிருக்கிறாங்க. இன்றைக்கும் பல கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளைத்தான் பிசாசு கட்டி வச்சிருக்கிறான். ஆலயத்திற்கு போகக்கூடாதபடிக்கு கட்டி வச்சிருக்கிறான். ஆண்டவரோடு ஜெபிப்பதற்கு தடை செய்யப்பட்டு கட்டி வச்சிருக்கிறான். வேதத்தை திறந்து வாசிக்க கூடாதபடிக்கு கட்டி வச்சிருக்கிறான். என் ஆண்டவரோடு ஐக்கியப்படக்கூடாதபடிக்கு பிசாசு பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட கட்டுகளை இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால் என் ஆண்டவர் அப்புறப்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இனி உங்கள் வாழ்க்கையில ஜெப வாழ்க்கை அதிகரிக்க போகிறது.
என் ஆண்டவரை பாடல் பாடி மகிமைப்படுத்தக்கூடிய துதிகள் உங்கள் குடும்பத்தில் ஏராளமாய் மாறப்போகிறது. உங்கள் குடும்பத்தை சுற்றிலும் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கப் போகிறது. ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் குடும்பத்தை பிசாசு கட்டி வைத்திருக்கின்ற காரியங்கள் எல்லாவற்றையும் இன்றைக்கு என் ஆண்டவர் மாற்றப் போகிறார். சரி, இவள் எப்படி ஆபிரகாமின் குமாரத்தி என்று ஆண்டவர் தெரிந்து கொண்டார்? அது தெரியணும்ல. வேதத்தில் நற்செய்தி பகுதியில் இயேசுவானவர் நிறைய ஜெபாலயத்தில் போய் போதகம் பண்ணுறார். நிறைய சம்பவம் இருக்கிறது. இயேசு ஓய்வு நாளில் ஜெபாலயத்திற்கு போனார். போன பொழுது இந்த மனுஷனுக்கு சுகம் கொடுத்தார் அப்படின்னு ஏராளமான காரியம் இருக்குது. ஆனால் இதிலே கொஞ்சம் வித்தியாசமானது கலிலேயா என்று சொல்லப்பட்ட ஒரு பட்டணம். கலிலேயாவில் இருக்கிற நாசரேத் என்னும் ஊர், அந்த ஊரில் ஒரு ஜெபாலயம் இருக்குது. அந்த ஊருக்கு இயேசு போகும்போது மாத்திரம் ஒரே ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்தார். அந்த நாசரேத் ஊர் ஆலயத்தில் தான் யார் இருக்கிறா? இந்த 18 வருஷம் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட பெண்ணும் உட்கார்ந்திருக்கிறாள். இந்த நாசரேத் ஜெப ஆலயத்தில் ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னா, லூக்கா 4 அதிகாரத்தில் அந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. நாசரேத்தில் இருக்கின்ற அந்த ஜெபாலயத்துக்கு இயேசு போகிறாரு ஒரு ஓய்வு நாளில். அப்பொழுது இயேசுனுடைய கரங்களில் ஏசாயவனுடைய புஸ்தக சுருள் கொடுக்கப்படுகிறது. அந்த புஸ்தகத்தை யார் வாசிக்கிறார்? இயேசுவானவர் வாசிக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என்னில் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி என்னை அனுப்பியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அதை என் ஆண்டவர் வாசிக்க துவங்குகிறார். அந்த வேத வார்த்தையை, இயேசுய தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை இயேசுவானவர் வாசிக்கும்போது அந்த ஜெப ஆலயத்தில் இந்த பெண்ணும் பலவீனப்பட்டவளாய் அமர்ந்திருக்கிறாள். ஆமென் சொல்லுங்கள். பார்க்கலாமே. அப்படி வாசிக்கும் போது ஏசாயா 61:1 தான் ஆண்டவர் வாசிக்கிறார். ஏசாயா 61:1 கடைசி வரி, கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும். இந்த வசனத்தை லூக்கா 4:18 இயேசு வாசிப்பதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை வாசிக்கும் போது அந்த ஆலயத்தில் யார் இருக்கிறா? இந்த 18 வருஷம் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட பெண்ணும் உட்கார்ந்திருக்கிறாள். அதுவரைக்கும் தலை குனிந்திருந்த இந்த பெண் இயேசுவானவர் எழுந்து இந்த வார்த்தையை வாசித்ததும், வாசித்து முடித்த உடனே அவர் சொல்றாரு, இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று அப்படின்னு சொல்லி உட்காரும் போது இந்த பெண் தலை நிமிர்ந்து பார்க்கிறாள். யார் வாசித்தது? யாருடைய சத்தம் என்று சொல்லி. அது யாருடைய சத்தம்? இயேசுவினுடைய சத்தம். ஆமென் சொல்லுங்கள். பார்க்கலாம். என் ஆண்டவர் லூக்கா 4:18 இந்த வசனத்தை வாசிக்கும் போது 21 சொல்றாரு, இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று அப்படின்னு சொன்னதும் இந்த பெண்ணுக்குள்ள ஒரு நம்பிக்கை, இந்த பெண்ணுக்குள்ள ஒரு விசுவாசம், இந்த பெண்ணுக்குள்ள ஒரு காரியம் தோன்றுகிறது. என்னுடைய வாழ்க்கையில பிசாசு என்னை கட்டி வைத்திருக்கிறான், பிசாசு என்னை பலவீனப்படுத்துகிறான். அந்த கட்டுகளை கட்டவிழ்ப்பதற்காக யார் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார்? இயேசு வந்திருக்கிறார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்கள். பார்க்கலாம். அதற்காக கர்த்தருடைய ஆவியானவர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். தரித்திரருக்கு, சிறுமைப்பட்டவர்களுக்கு நல்ல செய்தியை கொண்டு வரும்படியாக என்னை அனுப்பியிருக்கிறார் என்று இயேசு எழுந்து வாசித்த பொழுது இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று அப்படின்னு இயேசுனுடைய வாயிலிருந்து வந்த பொழுது இந்த பெண் உணர்ந்து கொண்டால், எனக்கான நீதியின் சூரியன் வந்துவிட்டார், என்னுடைய கட்டுகளை கட்டவிழ்க்கிற இயேசு வந்துவிட்டார் என்று சொல்லி அவளுக்குள் விசுவாசத்தை கனப்படுத்தினால், அந்த விசுவாசத்தை என் ஆண்டவர் இன்றைக்கு நிறைவேற்றுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆகையினால தான் இந்த பெண்ணை மீண்டும் பார்க்கும்போது என் ஆண்டவர் அவளை அழைக்கிறார். பெண்ணே, பலவனித்து நின்று நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லுகிறார். சொல்லிட்டு எல்லாரும் கேட்கும்போது என் இயேசுனுடைய வாயிலிருந்து இந்த பெண்ணை குறித்து சாட்சி வருகிறது. இதோ சாத்தான் 18 கட்டியிருக்கிற இந்த பெண் ஆபிரகாமனுடைய குமாரத்தியாயிருக்கிறாள் என்று. ஆமை சொல்லுங்களேன். இவளும் வாக்கு தத்தத்தின் பிள்ளையாயிருக்கிறாள். இதே போன்ற ஒரு ஓய்வு நாளில் நான் நாசரேத்தில் இருக்கின்ற ஜெபாலயத்தில் எழுந்து நின்று ஏசாயா புஸ்தகத்தை வாசித்த பொழுது இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்று சொன்ன பொழுது இவள் அந்த வாக்கு தத்தத்தை தனக்குரியதாய் பெற்றுக்கொண்டாள். ஆமை சொல்லுங்களேன். என்ன பொருள் தெரியுமா?
என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பி என்று நான் சொல்ல, நீங்கள் கரங்களை தட்டி என் ஆண்டவரை மகிமைப்படுத்தினீர்கள் பார்த்தீர்களா, அப்பொழுதே அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்குள் வந்தாயிற்று. ஆமென் சொல்லுங்களேன். அந்த வாக்குத்தத்தத்தை நன்மை செய்வேன் என்ற வாக்குத்தத்தத்தை இந்த ஆராதனையில என் ஆண்டவர் உங்களை பிசாசு கட்டி வைத்திருக்கின்ற கட்டுகளை கட்டவிழ்த்து இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு விடுதலையாய் தரப்போகிறார். ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளே, நீங்களும் நானும் யாருடைய பிள்ளைகள்? ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது. எதற்காக கொடுக்கப்பட்டது? கட்டுகளை கட்ட அவிழ்ப்பதற்காக கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு இந்த சுகமளிக்கு மாறுதனில பிசாசு உங்களை கட்டி வைத்திருக்கின்ற கட்டுகள் என்ன? அந்த கட்டுகளை நினைத்து தான் ஆண்டவருடைய சமூகத்தில் செபிக்க அர்ப்பணிக்கப் போகிறோம். உங்கள் வாழ்க்கையில் அந்த உணர்வோடு, என் வாழ்க்கையில் இந்த பலவீனம் என் ஆத்துமாவை என்ன செய்கிறது? சேதப்படுத்துகிறது. என் உள்ளத்தில் விசாரங்களை பெருக வைக்கிறது. இந்த பலவனத்தை பிசாசு தந்திருக்கிறான். பிசாசு என்னை கட்டி வச்சிருக்கிறான். நான் ஓடக்கூடாதபடிக்கு, நான் நடக்கக்கூடாதபடிக்கு, நான் உழைக்காதபடிக்கு, நான் சுகமான வாழ்க்கை வாழக்கூடாதபடிக்கு பிசாசு என்னென்ன செய்கிறான்? கட்டி வச்சிருக்கிறான். அந்த கட்டுகளை அவிழ்க்க வல்லவர் யாரு? இயேசு. அந்த இயேசுவின் இடத்துல நான் ஜெபிக்கப் போகிறேன் என்ற உணர்வோடு ஜெபிக்கப் போகிறோம். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? இந்த சுகமளிக்கு மாறாதனையில் உங்கள் கட்டுகளை என் ஆண்டவர் கட்ட அவிழ்க்கும்படியாக. இதுதான் உங்களுக்கான நேரம். உங்கள் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகிய நிலைமையோடு வந்திருக்கலாம். ஐயா, என்னை ஆறுதல் படுத்த யார் இருக்கிறா? என் ஆத்மாவுக்குள்ள, என் எண்ணங்களுக்குள்ள தீமையான கசப்புகளை பிசாசு விதைத்து விட்டான். இருளான காரியத்தை எனக்குள் பலவீனத்தின் மூலமாய் பிசாசு விதைக்கிறான். இன்றைக்கி அந்த கட்டுகளை என் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் உடைக்கப் போகிறார். கட்டுகளை கட்ட அவிழ்க்கப் போகிறார். வேதம் தெளிவாய் சொல்லுது, இதோ சாத்தான் 18 ஆண்டுகளாக கட்டியிருக்கிற இவளும் ஆபிரகாமின் குமாரத்தியாய் இருக்கிறாளே. இவளுடைய பலவனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்ட பெண், ஆண்டவரே என் வாழ்க்கையில் என்னை கட்டி வைத்திருக்கிற பிசாசுனுடைய காரியங்கள், பிசாசுனுடைய அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால, பிசாசுனுடைய கிரியைகள் என் அப்பாவுடைய வல்லமையினால் இப்பொழுது மாற்றப்பட வேண்டும், இப்பொழுது மாற்றப்பட வேண்டும். காரணம், நான் சர்வ வல்லவருடைய நிழலில் வந்திருக்கிறேன் என்ற உணர்வோடு என் அப்பாவுடைய கரத்தை நோக்கி பாருங்கள் பார்க்கலாம். என் தேவன், நீங்கள் உங்களை அறிக்கை செய்ய, உங்கள் பலவீனத்தை அறிக்கை செய்ய இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அற்புதராய் செயல்பட போகிறார். வேதம் சொல்கிறது, கர்த்தர் கட்டுண்டவர்களுடைய பெருமூச்சை கேட்கிறவர். பிசாசு உங்களை கட்டி வைத்திருக்கிறானா? உங்கள் வாழ்க்கையில் கட்டப்பட்டான் பெருமூச்சு இருக்கும். பெருமூச்சு இருந்தால் இளைத்து போன சூழ்நிலை இருக்கும். அந்த காரியங்களை இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு என் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதமாய் மாற்றப்போகிறார். தனியாக உட்கார்ந்த ஐயா, ஒரு அரை வீட்டை பூட்டி கொண்டு, அல்லது உங்கள் படுக்கை நினைத்து கொண்டு, உங்கள் கட்டிலை நினைத்து கொண்டு, கண்ணீரால் கண்ணீரால் உங்கள் வாழ்க்கையை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற பிள்ளையே, என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகியிருக்கிறது என்று சொல்லுகிற பிள்ளையே, உன் வாழ்க்கையில் என் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு அற்புதம் செய்ய போகிறார். உங்கள் வாழ்க்கையில் என்ன பலவீனம் இருக்கோ, எந்த காரியத்தை பிசாசு கட்டி வைத்திருக்கிறானோ அந்த காரியத்தை நினைத்து என் தேவனுடைய கரத்தில் அப்படியே உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி என் தேவனை நோக்கி கேளுங்கள் பார்க்கலாம். என் தேவனை நோக்கி கேளுங்கள் பார்க்கலாம். ஜெபிக்கும் போது என் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உங்களுக்கு நன்மை தரப்போகிறார். நீங்கள் இளைப்பாறுதலுக்கு திரும்ப போகிறீர்கள். அந்த ஆண்டவருடைய கரத்தில் ஆண்டவரே, விழுகிற யாவரையும், மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறவரே, நான் இன்றைக்கு பலவனத்திற்கு மத்தியில், பிசாசனுடைய கட்டுகளுக்கு மத்தியில் விழுந்து போயிருக்கிறேன், மடங்கடிக்கப்பட்டு இருக்கிறேன், தலை குனிந்திருக்கிறேன். இன்றைக்கு தலை குனிந்த என்னை தூக்குவீராக, மடங்கடிக்கப்பட்ட என்னை தூக்குவீராக என்று சொல்லி கேளுங்க. என் குடும்பத்துக்குள்ள சில பிள்ளைகள் பிசாசனுடைய கட்டுகளுக்குள்ள இருக்கிறாங்க. பிசாசு விதைத்த தீய பழக்க வழக்கங்களுக்குள்ள இருக்கிறாங்க. அவருடைய பழக்க வழக்கங்கள் மாறட்டும் என்று சொல்லி கேளுங்கள். வியாதி வந்துட்டுன்னா சில உலக பிரகாரமான காரியங்களை யோசிக்கிறார்கள். சில மனுஷனை தேடி போகிறார்கள். சில மனுஷனுடைய சக்தியை தேடி போகிறார்கள். இல்லை, இன்றைக்கு என் ஆண்டவராக கர்த்தர் அப்படிப்பட்ட கட்டுகளை உடைப்பீராக என்று சொல்லி கேளுங்க. என் தேவனாக கர்த்தர் மனுஷனுடைய சக்தியை, மனுஷனுடைய மந்திரவாத சக்திகளை நாடி தேடி ஓடுகின்ற, மனுஷனுடைய பரிகாரத்தை தேடி போகிற பிள்ளைகளை இன்றைக்கு என் இயேசுவின் நாமத்தினால் சந்திக்கிறார் ஐயா. பிசாசு அப்படிப்பட்ட கட்டுகளை உங்களுக்கு விதைத்திருக்கிறான். ஆனால் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் இப்பொழுது உதிக்கிறார். அவருடைய சட்டைக்குள் வருகிற உங்களுக்கு இயேசுவின் நாமத்தினால் ஆரோக்கியம்
பிறக்கிறது. தேவனாகிய கர்த்தர், என் தேவனாகிய கர்த்தர் என் பிள்ளைகளை வலது பக்கத்தில் நிழலாய் நின்று பாதுகாத்துக் கொள்வீராக, பாதுகாத்துக் கொள்வீராக. தாவீது சொன்னது போல, என் வாழ்க்கையில் நான் இழந்து போகாதபடிக்கு, என் வாழ்க்கையை இழந்து போகாதபடிக்கு எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும். என் ஆத்துமா உமையே அண்டிக் கொள்ளுகிறது. விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உமது சட்டங்களின் நிழலிலே வந்து அடைவேன் என்று சொல்லி பக்தனாக தாவீது சொன்னது போல, என் பிள்ளைகள் இப்பொழுது நீர் இறங்கும்படியாக அவருடைய ஆத்துமாவை உம்முடைய சமூகத்தில் முழுமையாய் அர்ப்பணிக்கிறார்கள். என் பிள்ளைகள் வாழ்க்கையில் விக்கினங்கள், விசாரங்கள், கவலைகள், வியாதிகள், பலவீனங்கள் கடந்து போகும்படியாக உம்முடைய சட்டைகளுக்குள் என் பிள்ளைகளை வைத்து என் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நன்மையினால் என் பிள்ளைகளை நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தினால் நான் என் ஆண்டவரோடு கூட இந்த விசுவாச அறிக்கை செய்யும் போது, என் தேவன் உங்கள் வாழ்க்கையை இன்றைக்கு மாற்றப் போகிறார். இப்பொழுது கரங்கள் தட்டுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவனாகிய கர்த்தர் இழப்புகள் வராதபடிக்கு வியாதியை மாற்றுவீராக, நஷ்டங்கள் வராதபடிக்கு பலவீனங்களை மாற்றுவீராக. என் பிள்ளைகளுக்காக என் தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது இறங்குவீராக. என் பிள்ளைகளுடைய ஆத்மா உம்மையே சார்ந்திருக்கிறது. விக்கிரங்கள், வியாதிகள், நிந்தனைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், பிசாசு வைத்திருக்கின்ற கட்டுகள் கடந்து போகும் வரைக்கும் என் பிள்ளைகளை என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய சட்டைகளின் நிழலிலே அவர்களை வந்தடைய செய்வீராக. என் பிள்ளைகளுக்கு நன்மையை செய்வீராக இயேசுவின் நாமத்தினாலே. அப்படியே கரங்களை உயர்த்தி உங்களுடைய காரியங்களை என் தகப்பனுடைய கரத்திற்கு கொண்டு வாருங்க. இன்னொரு வேத வார்த்தையை ஆவியானவருடைய பலத்தோடு, ஆவியானவருடைய பலத்தோடு உங்களுக்கு நற்செய்தியாய் சொல்ல போகிறேன். தேவனுடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் முது சட்டங்களின் நிழலிலே வந்து அடைகிறார்கள். தகப்பனே, இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு என் தேவனுடைய கிருபைக்காக, கைவிடாத அன்பிற்காக, தொற்று போகாத அன்பிற்காக வந்திருக்கின்ற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பீராக. என் பிள்ளைகள் உம்முடைய சட்டங்களுக்கு நிழலிலே வந்து அடைவார்களாக. சுக வாழ்வு, ஆரோக்கியம், நீதியின் சூரியனாம் இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு என் பிள்ளைகளுக்கு கிடைப்பதாக. அற்புத சுகம், பலவனத்தின் கட்டுகளில் இருந்து என் பிள்ளைகளை இன்றைக்கு விடுவிப்பீராக தகப்பனே, இயேசுவின் நாமத்தினால். அந்த எண்ணெய் பூசி ஜபம் என் பிள்ளைகளுக்கு அற்புதம் கொடுக்கிற சுகமாய் மாறட்டும். சீயோ நிலையின் தீட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. சீயோனிலே தீட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. கட்டுகளை அவிழ்த்திருக்கிறேன். நன்மையினால் என் பிள்ளைகளை நிறைப்பேறுவீராக. என் ஆத்துமாவே, கர்த்தர் உனவுக்கு நன்மை செய்தபடியால் உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பும். என் பிள்ளைகள் சந்தோஷத்தோடு கடந்து போக கிருபை செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பு நிறைந்த நல்ல பிதாவே, ஆமென்.